ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் தோல்விக்கான 10 முக்கிய காரணங்களை பற்றி பார்த்துருந்தோம். இன்னைக்கு நம்ம தோல்வியால் தோண்டு கீழே விழும்போது அதை எப்படி சமாளித்து அதையும் மீறி நம்ம வெற்றி பாதையை நோக்கி போகிறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபெயிலியர் பார்த்தீங்கன்னா தவிர்க்க முடியாத, தவிர்க்க இயலாத ஒரு விஷயம். அதை வந்து யாராலையுமே மறுக்க முடியாது. அந்த ஃபெயிலியர்லேருந்து நம்மளால் தப்பிச்சு ஓடவும் முடியாது. யாராக இருந்தாலுமே எந்த நிலையில் அவங்க இருந்தாலும் அவங்களுடைய துறையில் அவங்க மிகச்சிறந்த ஒரு நிபுணத்துவம் பெற்ற ஒரு நபராக இருந்தால் கூட அவங்க தோல்விக்கு எதிராக எந்த உத்தரவாதத்தையும் அவங்களால கொடுக்க முடியாது. நம்ம லைஃப்ல எல்லாருமே ஏதாவது ஒரு நிலையில தோல்வி அடைஞ்சிருப்போம். எப்படி பார்த்தாலுமே தோல்வி வந்து ஒரு கசப்பான ஒரு விஷயம் தான். நம்மளுடைய மனநிலையை மோசமா பாதிக்கும், ஏமாற்றத்தை நமக்கு நிறைய கொடுக்கும், வேதனையை கொடுக்கும், வலியை கொடுக்கும். அதை தாங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அந்த தோல்வி வந்து நம்மள ரொம்பவே நசுக்கக்கூடிய விஷயமா இருக்கும், ரொம்ப ஆழமா நம்மள காயப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். பல பேருக்கு அவங்களுடைய லைஃபோட ராக் பாட்டம் ஹிட் பண்ண ஒரு ஃபீல் இருக்கும். நம்ம என்னதான் எச்சரிக்கையோட வாழ்ந்தாலுமே எல்லாத்தையுமே சரியா செய்யறதுன்றது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். பல நேரங்கள்ல தோல்விக்கு பயந்து ஒரு விஷயத்தை நம்ம செய்யாம இருக்கோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம வாழ்க்கையை சரியா வாழல அப்படின்றது தான் அர்த்தம். அந்த இடத்துல நம்ம தோல்வி அடைஞ்சிடறோம். தோல்வி நேரும் போது அதை எதிர்த்து எப்படி சமாளித்து நம்ம அடுத்த நிலைக்கு செல்றது அப்படின்றத சொல்லக்கூடிய இந்த 8 படிநிலைகளை பத்தி பார்ப்போம். முதலாவதா அக்செப்ட் வாட் ஹஸ் ஹேப்பன்ட். நம்ம ஒரு விஷயத்துல தோத்துட்ட பிறகு முதல்ல நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை ஏற்றுக்கொள்றதும் அதனோடு இணைந்து செல்வது. அதை வந்து நம்ம புறக்கணிக்கவோ இல்ல மறுக்கவோ இல்லைனா ஹைட் பண்ணவோ கூடவே கூடாது. நம்ம ஆல்ரெடி தோத்துட்டோம் அப்படின்றத நம்ம ஏத்துக்கணும். லைஃப் பாத்தீங்கன்னா ஒரு இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ், அதை வந்து திருப்பி நம்மளால மாற்றி அமைக்க முடியாது. அதை ஏத்துக்கிட்டு பரவாயில்ல அப்படின்றத நம்ம உணரணும். தோல்வி பாத்தீங்கன்னா எல்லா நேரத்திலயும் நடக்கும். நம்ம அதை ஏற்றுக்கொண்டு அதை பற்றி ஏதாவது செய்யணும், அது மறுபடியும் நடக்காம இருக்கிறதுக்கு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம யோசிக்கணும். இந்த தோல்வி வந்து எனக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது, இதை என்னால அடுத்த முறை சரியா செய்ய முடியும், இதை சமாளிக்கிறது எப்படின்றத நான் இனிமேட்டு கத்துக்குவேன், இந்த தோல்வியை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறது தான் முதல் படி. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேக் டோட்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் யுவர் ஃபெயிலியர். நம்ம தோல்வி பார்த்தீங்கன்னா நமக்கு தான் சொந்தமான ஒரு விஷயம். அதை வந்து நம்மளால யார் மேலேயும் சுமத்த முடியாது. அந்த மாதிரி தோல்வியை ஏத்துக்கிறதுல எந்த ஒரு அவமானமும் கிடையாது. எல்லாருமே ஏதாச்சும் ஒரு நேரத்தில் தோல்வி அடைய தான் செய்கிறாங்க. நம்ம விரும்பும் விதத்தில் எப்பவுமே எல்லா விஷயமுமே நடக்கிறதே கிடையாது. ஆனால் நம்மளை சுற்றி நம்மளால நடக்கக்கூடிய விஷயம் எல்லாத்துக்குமே நம்ம தான் பொறுப்பு. யார் மேலேயும் நம்ம இதுக்காக பழி போடக்கூடாது, யாரையும் நம்ம குறை சொல்லக்கூடாது. அவங்கவுங்க தோல்விக்கு அவங்கவுங்க தான் பொறுப்பேற்றுக்கணும். அந்த மாதிரி உங்களுடைய தோல்விக்கு நீங்க பொறுப்பேத்துக்காம மத்தவங்க மேல பழி போடும் போது லைஃப்ல ஒரு பேரழிவை நோக்கி நம்ம செல்றோம் அப்படின்றத உணர வேண்டியது ரொம்ப முக்கியம். சரி, என்ன நடந்துச்சு அப்படின்னு ஏத்துக்கிட்டோம், அதற்கான பொறுப்பையும் நம்ம ஏத்துக்கிட்டோம். மூணாவதா பாத்தீங்கன்னா அனலைஸ் வாட் ஹஸ் ஹேப்பன்ட், என்ன நடந்தது அப்படின்றத நம்ம இந்த இடத்துல ரொம்ப ஆர்வத்தோடும் நுண்ணறிவோடும் ஆராய வேண்டிய ஒரு நிலை இருக்கு. இந்த அனாலிசிஸ் ஏன் நம்ம பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தோத்த விஷயத்த அப்படியே நம்ம விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா அது ஒரு நிரந்தர தோல்வி ஆயிடும். அந்த சேலஞ்சை நம்ம எப்படி புதிய அணுகுமுறையோட தொடங்குறது அப்படின்றதுக்கு இந்த அனாலிசிஸ் பார்ட் ரொம்ப முக்கியம். ஒரு எக்ஸாம்ல நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படின்னா அந்த சப்ஜெக்ட்ல என்ன தவறு நீங்க செஞ்சீங்க, எந்த பாடத்தை நீங்க படிக்காம போனீங்க, எதுல இருந்து அதிகமான கேள்விகள் கேட்டிருக்காங்க, நீங்க பதில் சொன்ன விதம், இதெல்லாத்தையுமே நீங்க உட்கார்ந்து அனலைஸ் பண்ணாதான் அடுத்த எக்ஸாம்க்கு நீங்க சரியா எழுதி அந்த டெஸ்ட பாஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்ல, இந்த அனாலிசிஸ் பாத்தீங்கன்னா எதிர்காலத்துல நம்ம ஒரு மேம்பட்ட நிலையோடும் புத்துணர்ச்சியோடையும் அந்த வேலையில குதிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப உதவியா இருக்கு. நாலாவதா லேர்ன் ஃப்ரம் யுவர் மிஸ்டேக்ஸ், நம்ம என்னெல்லாம் செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணி பார்த்துட்டோம். அடுத்ததா அந்த அனலைஸ் பண்ண விஷயங்கள்ல இருந்து புது புது விஷயங்களை நம்ம கத்துக்க தொடங்கணும். ஒருவேளை உங்க துறையில நீங்க தனித்தன்மையோட சாதிக்க உங்களுக்கு ஒரு தனித்திறன், ஒரு ஸ்கில் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா அந்த ஸ்கில்ல இன்னையில இருந்து நீங்க கத்துக்க ஆரம்பிங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஸ்கில்ல டெவலப் பண்ணணும். நம்ம என்னெல்லாம் தவறுகள் செஞ்சோம் அப்படின்றத ஒவ்வொன்றா நம்ம திருத்திக்க ஆரம்பிக்கணும். ஹென்ரி ஃபோர்டு ஒன்று சொல்லியிருக்கிறாரு, ஃபெயிலியர் டீச்சர்ஸ் யூ லைக் நன் அதர் கேன் டீச் யூ. தோல்வி வேற யாராலையுமே நமக்கு சிறந்த முறையில கற்பிக்க முடியாது. தோல்விக்கான காரணங்களை நம்ம அனலைஸ் பண்ணியிருந்தோம். அந்த விஷயங்கள்ல இருந்து நம்ம தொடர்ந்து கத்துக்க ஆரம்பிக்கணும். அது சொல்லக்கூடிய படிப்பினைகளுக்கு பாத்தீங்கன்னா நம்ம காது கொடுத்து கேட்கணும். தவறுகளை திருத்திக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இந்த லேர்னிங். அதை பிடிச்சுக்கிட்டு அப்படியே இருக்கிறதோட அதுல இருந்து விஷயங்களை கத்துக்கிட்டு ஒருபோதும் நான் இதை திரும்ப திரும்ப செய்ய மாட்டேன், இந்த பலவீனங்களை நான் என்னுடைய பலமா மாத்துவேன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய தவறுகள்ல இருந்து நம்ம படிப்பினைகளை பெற்றுக்கொள்ளணும். ஐந்தாவதா பாத்தீங்கன்னா ஜஸ்ட் மூவ் ஆன், அந்த தோல்வி மீது ஏறி நம்ம அதை தாண்டி போய்கிட்டே இருக்கணும். இந்த தோல்வி என்பது பாத்தீங்கன்னா ஒரு ரீடைரக்ஷன் தான், ஒரு மாற்றுப்பாதை தான். இது வந்து ஒரு முற்றுப்புள்ளி கிடையாது. நம்ம இறுதியா ஒரு வெற்றியை அடையிற வரைக்குமே தோல்வி நமக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த தோல்வியை நம்ம அதோட விட்டுட்டு போயிட்டோம்னா அது நிரந்தர தோல்வி ஆயிடும். அதனால மீண்டும் மீண்டும் வெற்றி பெறக்கூடிய வரைக்கும் நம்ம தோல்வியை தாண்டி போய்கிட்டே இருக்கணும். அது நமக்கு நிரந்தரமாக இருந்துவிடக் கூடாது. நம்மளுடைய மனசுல வந்து அது ஒரு ஆறாத வடுவா அது மாறிடும். அது மட்டும் கிடையாது, இந்த தோல்வி வந்து ஒரு
எதிர்மறை உணர்வை வந்து வளர்த்துக்காம நம்ம பாத்துக்கணும். எதிர்மறை உணர்வு எப்பயுமே நேர்மறையான ஒரு விளைவை கிரியேட் பண்ணாது, ஒரு பாசிட்டிவ் எஃபெக்ட் அந்த இடத்துல வராது. அதனால தோல்வினால ஏற்பட்ட ஒரு விஷயத்த உடனடியா மறந்துறது அப்படின்னு நான் சொல்றேன்னா சுத்தமா மறந்துடக்கூடாது. அந்த படிப்பினைகளை ஏற்று அந்த தோல்வினால வந்த வழியை மறந்து நம்ம ஒரு புதிய விஷயத்தை நோக்கி முன்னேற வேண்டியது ரொம்ப முக்கியம். மீண்டும் ஒரு விஷயத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றத ஏத்துக்கிட்டு நம்ம அடுத்தடுத்த விஷயங்களை நோக்கி போய்கிட்டே இருக்கணும். ஆறாவது பாத்தீங்கன்னா டெவலப் மென்டல் டஃப்னஸ். பின்னடைவுகள் பாத்தீங்கன்னா சில நேரம் நம்மள சோகப்படுத்தோ இல்ல நம்மள துண்டு துண்டா உடைத்து போட கூட செய்யலாம். தோல்வி என்பது ஒரு முடிவு கிடையாது. அதனால நம்ம நம்பிக்கையை வந்து உடைக்கிறதுக்கு இந்த தோல்வியை ஒருபோதும் நம்ம அனுமதிக்க கூடாது. வாழ்க்கையில நம்ம பெறக்கூடிய வெற்றிகளுக்கு இந்த தோல்வி வந்து ஒரு கோச்சா கூட இருக்கலாம். நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம வளர்ச்சி பாதையை நோக்கி போகிறதுக்கும் இந்த தோல்வி உதவிகரமா இருக்கலாம். அதனால இந்த தோல்வி வந்து நம்மளுடைய மன வலிமையை சீர்குலைக்கும் விதமா போகிறதுக்கு நம்ம ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. இந்த தோல்வியை வந்து நம்ம சிந்தனையோட நிறுத்திக்கிட்டு நம்மளுடைய மனசுக்கு அதை கொண்டு போகவே கூடாது. இதனால ஒரு நெகட்டிவ் தாட் நம்ம டெவலப் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. இந்த மன வலிமையை எப்படி நம்ம பெறது? வெற்றி பெற்ற பல மனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம படிக்கிறதன் மூலமா இந்த மன வலிமையை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ தோத்த மனிதரை விட வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றிகளை பெற்ற மனிதர்கள் தான் அதிக அளவிலான தோல்விகளை பெற்று இருக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய குழுவில் இருக்கக்கூடிய நபர்கள் அடைந்த தோல்வியை காட்டிலும் அந்த ஒரு தனி மனிதர் பெற்ற தோல்வியினுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாவே இருக்கும். அதனால அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம படிக்கிறதன் மூலமா இந்த மன வலிமையை நம்மளால வளர்த்திருக்க முடியும். அவங்க தோல்விகளை எப்படிலாம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நிச்சயமா நம்ம அவங்க வாழ்க்கையில இருந்து கத்துக்கலாம். ஏழாவதா ஃபோக்கஸ் ஆன் பெட்டரிங் யுவர் செல்ஃப். நம்ம வீழ்ச்சிகளை சந்திக்கும் போது பயத்தாலையும் செல்ஃப் டவுட்னாலையும் அதிக அளவு பாதிக்கப்படுறோம். இந்த தோல்வி பார்த்தீங்கன்னா ஒரு இருண்ட மேகத்தை வந்து நமக்கு மேலே கொண்டு வருது. இத்தோட நம்ம கதை முடிஞ்சது அப்படின்ற ஒரு ஃபீலிங்க்கும் ஒரு சந்தேகத்துக்கும் நம்ம அதிக அளவு ஆளாகிறோம். அந்த இடத்துல பாசிட்டிவ் தாட்ஸ் பார்த்தீங்கன்னா கடைசியாக தான் இருக்கும், நெகட்டிவ் தாட்ஸ் தான் அதுக்கு மேலே வந்துகிட்டே இருக்கும். இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே பல தோல்விகளை தாண்டி சில விஷயங்களில் வெற்றி அடைந்திருப்போம். அந்த நிலைகளை நம்ம எப்படியெல்லாம் சமாளித்தோம் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தாகணும். நமக்கு ஏற்பட்ட தனிப்பட்ட அனுபவங்கள் மூலமாவும் நம்ம சொந்த வெற்றிகளை நம்ம எப்படி எல்லாம் பெற்றோம் அப்படின்றத நம்ம நினைச்சு பார்க்கணும். உண்மையிலேயே நம்மளுடைய மோட்டிவேஷன் ஸ்டோரி தான் நம்ம பெறக்கூடிய மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரியா இருக்கும். அதனால நம்ம கடந்த காலத்துல எப்படி எல்லாம் சாதிச்சோம் அப்படின்றத யோசிக்கும் போது இன்னைக்கு நம்ம அடைஞ்ச வீழ்ச்சிக்கு ஒரு மாற்றம் அமையும். அது மட்டும் இல்ல, நமக்கு நாமளே நம்மள மோட்டிவேட் பண்ணிக்க முடியும். எட்டாவதா பிகின் அகைன் ஃப்ரம் ஃபர்ஸ்ட். இந்த தோல்வி நமக்குள்ள தொடர்ந்து இருக்கு நம்ம நீடிச்சோம்னா ஒரு பேரழிவை நோக்கி நம்ம போக ஆரம்பிச்சிருவோம். ஆனா அப்படி நம்ம செய்யக்கூடாது. நமக்குள்ள அது நீடிக்காத வண்ணம் மீண்டும் நம்மளை கட்டி எழுப்புவதற்கு கூடிய ஒரு சான்ஸா தான் இந்த ஃபெயிலியரை நம்ம பார்க்கணும். அதை நம்ம அப்படி பார்க்காம விட்டோம்னா மீண்டும் மீண்டும் தோல்விகளை நம்ம அடைஞ்சிட்டே தான் இருப்போம். இதை ஒரு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சான்ஸா நம்ம பார்க்குறோம் அப்படின்னும் போது நம்ம பயணத்தை மீண்டும் தொடங்குவதற்கான ஒரு விஷயமா அது மாறும். இந்த ஃபெயிலியர் வந்து நம்மளுடைய ட்ரீம்ஸ் ஆஸ்பிரேஷன் அச்சீவ்மெண்ட்ஸ்க்கு ஒரு முடிவா இருக்கக்கூடாது. இந்த தோல்வியினால பெறக்கூடிய சக்திகள் மூலமா நம்ம தொடர்ந்து நம்ம லட்சியங்களை நோக்கி போவதற்கான ஒரு உந்துதலை நம்ம பெறணும். அதுல இருந்து கிடைக்கக்கூடிய லெசன்ஸ் மூலமா ஒரு புதிய பிகினிங்கை நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். இந்த ஃபெயிலியர் வந்து நம்மள ஒரு கடினமான ஒரு மனிதராகவும் வலிமையான ஒரு மனிதராகவும் ஒரு ஃபிளெக்சிபிளான ஒரு ஆளாகவும் மாற்றக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும். லைஃபோட ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் நம்ம ஃபெயில் ஆகும்போது கிடையாது, அந்த ஃபெயிலியர்ல இருந்து நம்ம ஒவ்வொரு தடவையும் விழும்போது மறுபடியும் எப்படி திருப்பி எழறோம் அப்படின்றதுல தான் இருக்குது. இந்த தோல்வியில இருந்து கற்றுக்கொண்ட விஷயங்கள் மூலமா நம்மை நாமே ஒரு புதிய கட்டமைப்பா மாத்திக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது அப்படின்னு நினைச்சு நம்ம தொடர்ந்து வெற்றியை நோக்கி போக வேண்டும். உங்களை நான் அடுத்த ஒரு மோட்டிவேஷனல் வீடியோவோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.